வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக இப்போ டிமாண்டிக் காலனின்னு ஒரு படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு, நல்லா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தோட பார்ட் டூ, டிமாண்டிக் காலனி பார்ட் டூ அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கரமான மெசேஜ், டார்க் மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் என்ன சொல்கிறது, அழிவுக்கான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இப்போ தான் இந்த நியூ இயர் ஆரம்பித்து இந்த வருஷம் தொடங்கியிருக்கு. தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே எப்படி வந்துருக்கு பாருங்க, இரு ஆள போகிறது தான். எவ்வளோ பெரிய நெகட்டிவ் மெசேஜை இவ்வளோ ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுவும் எல்லா லாங்குவேஜ்லேயும். சென்னைக்கு நடுவில் இப்படி ஒரு இடமா? மோஸ்ட்லி இவங்க பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுமா, கலெக்டிவ் கான்சியஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக வந்து இன்டெரக்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நமக்கு ஈஸியாக சாதாரண விஷயந்தான் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்துடும் மனசுக்கு. அந்த விஷயத்த அவங்க டீட்டெயிலாக பண்ணுறாங்க இந்த சினிமா மூலயமா. ஒரு விஷயம், பெரிய விஷயம் நடக்க போகிறதா இருந்தாலும் உங்கள் மூவி மூலயமா அப்படியே இன்டெரக்டாக சொல்லி நமக்கு மைண்டில் ஏற்றிடுறாங்க. இது அங்கங்கே திணிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது உண்மையால் நடந்தாலும் இது இயல்பு தான்ப்பா அப்படின்றத ஏற்றுக்குவோம். நம்ம இதை எதிர்த்து போராட மாட்டோம், எப்படி சிந்திக்க மாட்டோம். அது எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா, கலெக்டிவ் கான்சியஸ் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான். இவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்ண போனாலும் அந்த விஷயத்த இன்டெரக்டாக சொல்லி சொல்லி நம்ம மனசில் பதிய வச்சிடறாங்க. பதிய வைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் என்ன தான் அந்த பிரச்சனை நடந்தாலும் அதை நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தாலும் இது இயல்பு தான் போல அப்படின்ற மாதிரி ஏற்றுப்பீங்க. இதுக்கு போராட மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸோ அதுதான் அந்த கலெக்டிவ் கான்சியஸோட சக்ஸஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்னென்ன கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து இன்ட்ரோ கொடுக்குறது தான். அந்த இன்ட்ரோ வந்து அவ்வளோ அவசியம் கிடையாது. இப்போ மோஸ்ட்லி எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, அந்த படத்துக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டா இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை கொடுக்குறாங்கன்னா இது வந்து இன்டெரக்டாக மெசேஜ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த இன்ட்ரோ கொடுக்கும் போது எவ்வளோ நெகட்டிவ் மெசேஜ் பின்னாடி இருக்கும் பாருங்கள். சிம்பாலிசத்தை பாருங்கள், ஸ்டார் ஆஃப் டேவிடாக இருக்கட்டும், நம்ம முருகனோட ஸ்டார் இருக்குல்ல அந்த அறிமுக சக்கரம், அதையும் அவங்க நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஆன்டி கிரைஸ்ட் யூஸ் பண்ணுறது, சிலுவையை தலையில் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே டெவில் சம்மந்தமான விஷயங்களை ஃபுல்லாக அவங்க போட்டுட்ருக்காங்க. இது மக்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு சிம்பாலிசம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேணாம், ஏன்னா என்னோடய ஆடியன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்குலாம் இன்னும் கிளியர் ஆகலை. அவங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுற்றின்றது கூட அவங்களுக்கு கான்சியஸில் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஓரியண்டாக தான் இருக்காங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம டீப்டாக தான் பேச வேணாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் காட்டுறேன். சிம்பாலிசத்தில் முக்கியமான சிம்பாலிசம் வந்து இந்த கோடாரி சிம்பாலிசம், அது முக்கியமான கேரக்டருக்குலாம் அந்த கோடாரி சிம்பாலிசம் காட்டியிருக்காங்க. அப்புறம் பெரிய அவங்க அடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு மேலேயே கோடாரி வச்சுருக்காங்க. நிறையா மெசேஜ் இருக்குது எல்லாருக்கும். அப்புறம் நம்ம அருண்நிதி, அருண்நிதியை காட்டும் போது அந்த டெவில் மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா போன பார்ட்டில் வந்து முடியும் போது அருண்நிதிகிட்ட தான் முடிஞ்சு, ஸோ இங்கேயும் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அருள்நிதியும் டெவலப் ஆகிற மாதிரி கட்டுறாங்க. ஃபைனலி டேரக்டர் காட்டிட்டு அதுக்கப்புறம் எண்டுக்கு போயிட்டாங்க. இந்த எண்டிங்கில் வந்து இந்த டுமாண்டிக் காலனி அப் டூன்னு போடுறாங்களே, அந்த டூ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி, புனிதம் மற்றவர்கள் பழிவாங்குவார்கள். ஐ மீன் என்ன சொல்கிறது, இந்த சீக்ரெட் சொசைட்டி, கார்ப்பரேட் சொசைட்டி, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, எலிமினேட்டின்னு வச்சுக்கோங்க, இல்லை சீக்ரெட் சொசைட்டினு வச்சுக்கோங்க, இல்லை வேற்றுகிற ஏலியன்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, அவனுங்க வந்து புனித மற்றவர்கள். ஐ மீன் என்ன சொல்கிறது, கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக உள்ளவங்க. அதனால தான் இந்த பூமி வந்து நெகட்டிவ் சைட்லேயே போயிட்டுருக்கு. அவர்களால் பழிவாங்கப்படுவேர்களாம். நம்மளை தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. புரிஞ்சவனுக்கு புரியும், புரியாதவனே விட்டுருங்க, கீழே வந்து கமெண்ட் போட்டு ஸ்மைலி பொம்மை போட்டு போயிட்டே இருங்க. அந்த டிமாண்டிக் காலனி டூன்றதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சைடில் இருக்க அந்த சிம்பாலிஸ்ட்டை பார்க்கும்போது 9/11, இந்த சைடு வந்து பார்த்தாலும் 9/11 எதை குறிக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ 9/11 இங்கே குறிக்கிறாங்க. எவ்வளோ சிம்பாலிசம் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க. கடைசி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஒரு வருஷம் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இப்படி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இவங்கள தவிர வேறு யாராலும் இது முடியாது. 2023 வந்து கூட்டினீங்கன்னா 7 வரும். அந்த 6 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த ஆசீர்வகம் சிம்பாலிசம் தான் அந்த 7 நம்பர். இது நம்ம பாசிட்டிவிட்டியாக கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாசிட்டிவிட்டி வரக்கூடாதுன்றக்காக வில் பி டார்க், இதை ஃபுல்லாக இருளாக மாற்றணும், இந்த 2023 ஃபுல்லாக இருளாக தான் இருக்குன்றதை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ இந்த கொரோனா, அந்த வேக்சின், அப்புறம் இந்த அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசி, அப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் பிளாப்ளா நிறைய சொல்லலாம், ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அப்படி புரியலை அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வீடியோ பார்த்துட்டு சும்மா என்டர்டைன்மெண்ட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சார் சேனலில். இன்னும் போக போக நிறைய டீட்டெயிலான விஷயத்தெல்லாம் பேச போகிறோம். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே என்டர்டைன் ஓரியண்டாக இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் போக போக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லலான் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு புரியும். ஓகே, டாடா. பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள்.